हेलो फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்டாண்டர்ட் 8 சயின்ஸ் புக் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மென்ட், இது ஒரு ஃபிசிக்ஸ் லெசன், மெஷர்மென்ட் பார்க்கலாம். ஓகே, க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் தான் புக் பேக் தான் பார்க்க போறோம். ப்ளஸ் நான் உள்ள இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சு என்ன அதெல்லாம் சொல்லிடுறேன். Choose the best answer. Which one of the following systems of unit is the British system of unit? FPS. FPS is the British system of unit. அதாவது இது இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் டோட்டலாக இது இந்த லெசனோட பேசிக் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். வேணும்னா இதை லிசன் பண்ணிக்கோங்க. ஓவர்வியூ மட்டும் அந்த மாதிரி சொல்லிடுறேன். ஓகே, டோட்டலாக யூனிட் சிஸ்டம். ஓகே, சிஜிஎஸ், எம்கேஎஸ் அண்ட் எஸ்ஐ யூனிட்ஸ் ஆர் மெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் எஃப்பிஎஸ் இஸ் நாட் அ மெட்ரிக் சிஸ்டம், இட் இஸ் அ பிரிட்டிஷ் யூனிட் சிஸ்டம். ஓகே, இதுதான் க்வெஸ்டினாக இப்போ கேட்டிருக்காங்க. எஃப்பிஎஸ் இஸ் நாட் அ மெட்ரிக் சிஸ்டம், இட் இஸ் அ பிரிட்டிஷ் யூனிட், பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகே, இதெல்லாம் இன்டர்நேஷ்னல். இப்போ வந்து ஒவ்வொருத்தருமே லைக் எஃபிஎஸ்னா ஃபூட்டு, பவுண்ட், பவுண்ட் செகண்ட், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூனிட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டதுனால இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு வேர்ல்டு வைட் ஒரே ஒரு காமன் சிஸ்டம் தான் இருக்கணும் ஃபார் மெஷர்மெண்ட். அதுதான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இதில் டோட்டலாக பேஸ் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. பேஸ் குவான்டிட்டிஸ் டோட்டலாக 7 இருக்குது. அதோட சிம்பிள்ஸ் அண்ட் யூனிட்ஸ், அதாவது ஸ்டாண்டர்டாக இருக்கும்ல, அதெல்லாம் என்னென்னட்டு. லென்த்னா மீட்டர், எம் அதான் ஸ்டாண்டர்ட். ஸோ டோட்டலாக 7 குவான்டிட்டிஸ் இருக்குது. லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. லென்த்துக்கு மீட்டர், மாஸ்க்கு கிலோகிராம், டைம்க்கு செகண்ட், டெம்பரேச்சர் கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட்க்கு ஆம்பியர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா. ஓகே, இதோட சிம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது டெம்பரேச்சரும் ஒரு ஃபிசிக்கல், ஏன்னா அதுவும் ஒரு பேஸ் குவான்டிட்டி தான் டெம்பரேச்சர். கெல்வின் தான் அதோட யூனிட்டு. டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர், இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ மெஷர் ஆஃப் த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் இன் அ சிஸ்டம். ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கிள் வந்து மோஷனில் இருக்கிறது, அதாவது மூமெண்ட்லேயே இருக்கிறது தான் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி, இஸ் டிஃபைன்ட் அஸ் த மெஷர் ஆஃப் த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் அ சிஸ்டம். பிகாஸ் இது வந்து ஒரு புக் பேக்கில் வருது அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ்ஐ யூனிட் கெல்வின். ஏன்னா இங்கே பார்த்தது எல்லாமே இந்த லென்த்துனா இதோட எஸ்ஐ யூனிட் மீட்டர், இதெல்லாம் தான் எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ டெம்பரேச்சருக்கு எஸ்ஐ யூனிட் கெல்வின். ஓகே, இதில் வந்து தெர்மோமீட்டர்ஸ் ஆர் கேலிப்ரேட்டட் வித் சம் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின், இது மூணும் தான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு மூணு காமனாக எந்த ஸ்கேல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோன்னா செல்சியஸ் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல், இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பை டைம். அதாவது அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜை கியூன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், டைமை டீன் ரெப்ரசென்ட் பண்ணுவோம், எலக்ட்ரிக் கரண்ட்டை ஐன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ த ஃபார்முலா இஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. ஓகே, இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து குலூம்ல மெஷர் பண்ணுறோம், அதோட எஸ்ஐ யூனிட் மேலே பார்த்த மாதிரி ஆம்பியர், டினோட்டட் அஸ் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு அது அந்த கரண்ட்டை வந்து அம்மீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ அந்த டிவைஸ் பேர் அம்மீட்டர். ஓகே, ஓகே, இந்த ப்ராப்ளம் போடலாம். இப்போ நம்ம இது எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஃபார்முலா பார்த்தோம்ல, அதுக்கு பேஸ்ட். இஃப் 2 கூலும்ப் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோஸ் த்ரூ அ சர்க்யூட் ஆஃப் 10 செகண்ட்ஸ், கேல்குலேட் த கரண்ட். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்ஜ் கொடுத்துருக்காங்க, 2 கூலும். ஸோ கியூ வந்து எழுதிக்கலாம் 2 கூலும்னு. நெக்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க 10 செகண்ட்ஸ், டி வந்து 10 செகண்ட்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ த ஃபார்ம்ல இங்கே பார்த்த மாதிரி ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி அப்ளை பண்ணலாம். கியூவை வந்து 2/10, ஸோ 0.2 ஆம்பியர். பிகாஸ் கரண்ட்டை நம்ம எப்பயுமே ஆம்பியரில் தான் டினோட் பண்ணுவோம். ஸோ யூனிட்ஸ் எழுத மறக்காதீங்க, யூனிட் எழுதுனா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும்.
full mark ena mark e appo dhaan kedaikum. Next amount of substance. Amount of substance is a measure of the number of entities. Entities na adla iruka particles illa substances adla iruka chinna chinna particles present in a substance. Okay. அது என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், எலக்ட்ரானாக இருக்கலாம், அயனாக இருக்கலாம், இல்லைனா ப்ரோட்டானாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது மோல், இப்போ வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மோல் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் 6.02 × 10²³ என்டைட்டிஸ் இட் இஸ் டினோட்டட் ஆஸ் மோல். ஓகே, இந்த நம்பர் வந்து அவகாட்ரோ நம்பர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அவகாட்ரோ நம்பர். இப்போ ஒரு மோல் கண்டெயின்ஸ் ஹவு மெனி பார்ட்டிகல்ஸ், 6.02³ × 10²³ பார்ட்டிகல்ஸ். ஒன் மோல் கண்டெயின்ஸ் ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ், 6.02³ × 10²³ எலக்ட்ரான்ஸ். இந்த மாதிரி ஒன் மோல்க்கு எவ்வளோ இது அப்படின்னா இந்த அவகாட்ரோ நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ், என்டைட்டிஸ்னால் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி. இது நம்ம மேலேயே பார்த்தோம், இதோட எஸ்ஐ யூனிட் கேண்டில் சிடி. நெக்ஸ்ட்டு பிளேன் ஆங்கிள், இது எப்படிலாம் அதோட எஸ்ஐ யூனிட் வந்து ரேடியன், ஆர்ஏடி அப்படின்ட்டு மெஷர் பண்ணுவோம். ஓகே, இதில் பாருங்கள், ரேடியன் இஸ் அன் ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் அ சர்க்கிள் பை அன் ஆர்க் ஹூஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இந்த ஆர்க்கோட லென்த் வந்து இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், இதுதான் ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஒன் ரேடியன் இஸ் ஈக்குவல் டு, இது கீழே போயிடும், அதனால் ஒன் ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பை. ஸோ இங்கெல்லாம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ், இதெல்லாம் நிறையாவே கேட்பாங்க கண்டிப்பாக. கன்வெர்ட் 60 டிகிரி இன்ட்டு ரேடியன். ஸோ வி நோ தட், இப்போ இங்கே பார்த்துருக்கோம், 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை பை 180. அதே மாதிரி 60 டிகிரி, இங்கே வந்து 60 டிகிரின்னு இருக்குல்ல, 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பை பை 180 இன்டூ 60, விச் இஸ் ஈக்குவல் டு பை பை 3 ரேடியன். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து ரேடியனில் கொடுத்துட்டாங்க, நம்ம டிகிரியில் கன்வெர்ட் பண்ணோம், அதே ஃபார்முலா தான், ஆனால் பிளேசஸ் மஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180, ஸோ பை பை 4 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 பை 4, விச் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸ் தான், பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ், இது நம்ம கீழே வரும், அதுவே படிச்சுக்கலாம். கிளாக்ஸ் வந்து எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அனலாக் கிளாக்ஸ், டிஜிட்டல் கிளாக்ஸ், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, கீழே குவெஷன்ஸில் வரும், அதில் நாம் பார்த்துக்கிட்டா போதும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசிக் தான். டைப்ஸ் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம், அதோட ஒர்க்கிங் மெக்கானிசம் பற்றி அதெல்லாம் சொல்கிறாங்க, அதோட ஆசிலேஷன், அது வைப்ரேட்டிங் அந்த இது, அது எதனால் எது கண்ட்ரோல் பண்ணுது, அதோட ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே இருக்கும். ஸோ அதுவும் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரில் இருக்குது, லாங் ஆன்சரில் அதுவும் பார்த்துக்கலாம். குவார்ட்ஸ் கிளாக், அட்டாமிக் கிளாக், இதெல்லாம் படிச்சுக்கோங்க, சின்ன சின்ன பேராக தான் இருக்குது. அக்யூரசி, ப்ரெசிஷன், இது எல்லாமே வந்து முக்கியம். அதாவது அக்யூரசி இஸ் த க்ளோஸ்னஸ் ஆஃப் அ மெஷர்ட் வேல்யூ டு த ஆக்சுவல் வேல்யூ ஆர் ட்ரூ வேல்யூ. ப்ரெசிஷன் இஸ் த க்ளோஸ்னஸ் ஆஃப் டூ ஆர் மோர் மெஷர்மெண்ட்ஸ் டு ஈச் அதர். இப்போது இது என்ன டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அக்யூரசி வந்து இப்போது ஒரு ஆக்சுவல் இதுதான் ட்ரூ வேல்யூ அப்படின்ட்டு இருக்கு, அதோ அதுக்கு நெருக்கமாக, அதாவது 5 தான் இருக்குது அப்படின்னா, 5 தான் ட்ரூ வேல்யூ அப்படின்னா, 4.98 அதெல்லாம் வந்து அக்யூரேட் வேல்யூ, அதான் அக்யூரசி அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசிஷன் அது என்ன சொல்லுவோம்னா, இப்போ வந்து மீன் வேல்யூஸ்னு கேல்குலேட் பண்ணுவோம், இப்போ ரெண்டு கிடச்சிருக்கு, 4.8, 4.95 அந்த மாதிரி ஏதாச்சும் கிடச்சிருந்தேன் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் மீன் என்ன, 4.9 அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்ல, அதுதான் மீன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் ப்ரெசிஷன். ரவுண்டிங் ஆஃப் இதெல்லாம் ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ரவுண்ட் ஆஃப் த நம்பர் 1.864 டு 2 டெசிமல் பிளேசஸ். வி நீட் டு ரவுண்ட் ஆஃப் த நம்பர் டு 2 டெசிமல் பிளேசஸ். ஓகே, ஸோ த லாஸ்ட் டிஜிட் டு பி கெப்ட் இஸ் 6. ஓகே, 6. சின்ஸ் த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் லெஸ் தேன் 5, வி கேன் ரிட்டைன் 6 ஆஸ் இட் இஸ். ஸோ த ஆன்சர் இஸ் 1.86. ஸோ இதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணும் அப்படின்னா, இங்கே 6 மட்டும் வச்சுக்கலாம், 2 டெசிமல் பிளேசஸ் தானே. ஸோ
இந்த டெசிமல் சிக்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதாவது சிக்ஸ்க்கு முன்னாடி ஃபைவ் ஆஃப் மோர் தேன் ஃபைவ் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ணிக்கணும், இன்க்ரீஸ் பை ஒன்னாக மாற்றணும். ஆனால் இங்கே பிலோ ஃபைவ் இருக்கனால அதை அப்படியே எலிமினேட் பண்ணி சிக்ஸாகவே வச்சுக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி. அவ்வளோதான் இது லெசனோட சம்மரி. நம்ம இப்போ ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ போகலாம். இப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட் இஸ் த பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்? FPS. இதை மேலே பார்த்தோம். நெக்ஸ்ட், எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அ பேஸ் குவான்டிட்டி. இட் இஸ் ஆல்சோ, இது வந்து அந்த ஏழு பேஸ் குவான்டிட்டிஸில் எலக்ட்ரிக் கரண்ட்டும் இருக்குது. SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் விசிபிள் லைட். அது வந்து விசிபிள் லைட் ரீஜியனில் தான். க்ளோஸ்னஸ் ஆஃப் டூ ஆர் மோர் மெஷர்ட் வேல்யூஸ் இஸ் கால்ட் ப்ரெசிஷன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்? அப்ராக்சிமேஷன் கிவ்ஸ் அக்யூரேட் வேல்யூ. இதெல்லாம் ராங். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்? அதனால இது. ஓகே, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். த சாலிட் ஆங்கிள் இஸ் மெஷர்ட் இன் ஸ்டெரேடியன். த க்ளோஸ் கோல்ட்னஸ் ஆர் ஹாட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ் பை டெம்பரேச்சர். அம்மீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். One mole of a substance contains 6.023 into 10 power 23 atoms or molecules. முன்னாடி சொன்னேன்ல, இப்போ ஒன் மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவகேட்ரோ நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ். என்டைட்டிஸ்னால் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? எலக்ட்ரான்ஸ், அயான்ஸ். இப்போ வந்து ஆட்டம்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பதில் அயான்ஸ் கொடுத்தாலோ எலக்ட்ரான்ஸ் கொடுத்தாலோ எல்லாத்துக்குமே அவகேட்ரோ நம்பர் ஆஃப் அப்படின்னு தான் கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், த அன்சர்டனிட்டி இன் மெஷர்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் எரர். The closeness of the measured value to the original value is accuracy. The intersection of two straight lines gives us plane angle. Third Roman, state true or false. If false, correct the statement. Temperature is a measure of total kinetic energy of the particles in a system. டோட்டலாக தப்பு, பிகாஸ் நாம் என்ன படித்தோம்? ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி. இதை நான் டூ டைம்ஸ் அந்த ரெண்டு டைம் படித்தேன் அந்த டெஃபினிஷன், பிகாஸ் இது கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர் ஆஃப் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் அ சிஸ்டம். ஸோ ஃபால்ஸ் அண்ட் கரெக்ட் ஆன்சர் இஸ் அது நான் சொன்னேன்ல, ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி. நெக்ஸ்ட், அகேன், இஃப் ஒன் கூலூம் ஆஃப் சார்ஜ் இஸ் ஃப்ளோயிங் இன் ஒன் மினிட் இட் இஸ் கால்ட் ஆம்பியர். ஃபால்ஸ், பிகாஸ் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா, இஃப் ஒன் கூலூம் ஆஃப் சார்ஜ் இஸ் ஃப்ளோயிங் இன் ஒன் செகண்ட் இட் இஸ் கால்ட் ஆம்பியர். தேர்ட் ஒன், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் இன் அ சப்ஸ்டன்ஸ். ட்ரூ. இன்டென்சிட்டி ஆஃப் லைட் கம்மிங் ஃப்ரம் அ கேண்டில் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஒன் கேண்டலா. ட்ரூ. Quartz clocks are used in GPS devices. False. Atomic clocks are used in GPS devices. Okay. Sixth one, angle formed at the top of a cone is an example for plane angle. True. The number 4.582 can be rounded off as 4.58. பிகாஸ், எஸ் இட்ஸ் ட்ரூ, பிகாஸ் ஏன்னா இங்கே வந்து டூங்கிறது ஃபைவோட கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம அதை எலிமினேட் பண்ணிட்டு 4.58 அப்படின்னு யூஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். டெம்பரேச்சர் மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். இது டெஃபினேஷன்லேயே இருக்குது. பிளேன் ஆங்கிள், ஆங்கிள் ஃபார்ம் பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ பிளேன்ஸ். Solid angle, angle formed by the intersection of three or more planes. இங்கே சைடில் போட்டிருக்கேன் பாருங்க. அக்யூரசி, க்ளோஸ்னஸ் டு த ஆக்சுவல் வேல்யூ. ப்ரெசிஷன், க்ளோஸ்னஸ் டு டூ ஆர் மோர் மெஷர்மெண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட், கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அசர்ஷன் அண்ட் ரீசனிங். ஸோ இதுக்கு முன்னாடி இதோட ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ அப்படின்னோம்னா, போத் அதாவது அசர்ஷனும் ட்ரூ, ரீசனும் ட்ரூ, அப்புறம் அசர்ஷன் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ரீசன், அதுதான் ஏ. இப்போ ரோமன் பி அப்படின்னா, ஆப்ஷன் பின்னா, இப்போ அசர்ஷன் ட்ரூ, ரீசன் வந்து ரீசனும் ட்ரூ, பட் அசர்ஷன் வந்து இந்த ரீசன் வந்து இதுக்கு ஏற்ற இந்த அசர்ஷனுக்கு ஏற்ற ரீசன் இது இல்லை அப்படிங்கிறது தான் பி. சி வந்து assertion true but reason false, and D வந்து ரெண்டுமே ஃபால்ஸ். அதான். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம
ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அசர்ஷன் வந்து த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் த சூட்டபிள் சிஸ்டம் ஃபார் மெஷர்மெண்ட்ஸ். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். ஓகே, ஸோ இங்கே என்னென்னா எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் இஸ் த சூட்டபிள் சிஸ்டம் ஃபார் மெஷர்மெண்ட். ஆமாம், பிகாஸ் ஒரு ஓவரால் சிஸ்டம் வேணும் இன்டர்நேஷ்னல் லெவலில், இது சூட்டபிள் தான். எஸ், த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கெல்வின். எஸ் கரெக்ட், ரெண்டும் கரெக்ட், பட் இது வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன் இல்லை. ஸோ பி அசர்ஷன், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி ஆர் த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ட்ரூ, தே ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். ஆமாம், ஒவ்வொன்றும் வேறு வேறு விஷயங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ, பிகாஸ் இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இது, இதை பற்றி தான் இது சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், ரேடியன் இஸ் யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள். ஒன் ரேடியன் இஸ் த ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் அ சர்க்கிள் பை த ஆர்க் ஆஃப் லென்த் ஈக்குவல் டு இட்ஸ் ரேடியஸ். ஆமாம், ட்ரூ. ஸோ இது ட்ரூ, பட் இது வந்து ராங். ஸோ இதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க, அசர்ஷன் மட்டும் ஃபால்ஸு, ரீசன் ட்ரூ. நெக்ஸ்ட், ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி, ஹவு மெனி பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் இன்க்ளூடட் இன் எஸ்ஐ சிஸ்டம்? டோட்டலி 7. கிவ் த நேம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர்? தெர்மோமீட்டர். வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி? கேண்டலா, சிடி. What type of oscillations are used in atomic clock? Periodic vibrations. Mention the types of clocks based on their display. Analog clock and digital clock. Based on display la analog clock, digital clock. நியாபகம் வச்சுக்கோங்க, based on display இது. How many times will the minute hand rotate in 1 hour? 1. How many hours are there in a minute? 1/60, which is equal to 0.167 hours. Seventh one, answer briefly. இது எல்லா க்வெஸ்சனுமே நான் வேர்டில் காமிக்கிறேன். வாட் இஸ் மெஷர்மெண்ட்? மெஷர்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி பை யூசிங் அ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. செகண்ட் க்வெஸ்சன், name the three scales of temperature. Temperature is defined as the average, the definition for solilam, average measure of the is the measure of the average kinetic energy of the particles in a system. The SI unit of temperature is Kelvin. Thermometers are used to measure the temperature directly. Usually thermometers are calibrated with some standard scales. இது கூட வேணாம், இந்த லைன் வேண்டாம். Celsius, Fahrenheit, Kelvin are the most commonly used scales to measure temperature. Third question. Okay, then I'll slowly scroll பண்ணேன். Define temperature. Temperature is a measure of the average kinetic energy of the particles in a system. So, இதை அடிக்கடி கேட்கறனால இது கண்டிப்பாக கேட்பாங்க, இது ரிப்பீட்டட் question தான். Define ampere. 1 ஆம்பியர் இஸ் டிஃபைன்ட் அஸ் 1 கூலூம் ஆஃப் சார்ஜ் மூவிங் இன் அ கண்டக்டர் இன் 1 செகண்ட். வாட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட்? த மேக்னிடியூட் ஆஃப் அன் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோயிங் த்ரூ அ கண்டக்டர் இன் 1 செகண்ட். அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அந்த IS equal to Q/T, அதை தான் இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி? த மெஷர் ஆஃப் த பவர் ஆஃப் த எமிட்டட் லைட் பை அ லைட் சோர்ஸ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் பெர் யூனிட் சாலிட் ஆங்கிள் இஸ் கால் லூமினஸ் இன்டென்சிட்டி. அதுலேயே டெஃபினிஷன் இருக்கும் புக்லேயே. Define mole. Mole is defined as the amount of substance which contains 6.023 into 10 to the power, இது power 23 entities. Answer in detail. Next, answer in detail. Okay, இது ரெண்டு question. Next, higher order இருக்கு, அதையும் சொல்லிடுறேன் சேர்த்தி. List out the base quantities with their units. Base quantities and units.
அதில் இருக்கிறது செவன் குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, லென்த், மாஸ், டெம்பரேச்சர், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ அதோட யூனிட்ஸ் எல்லாம் மீட்டர், கிலோகிராம், செகண்ட் அந்த டேப்லெட் கொள்ளமாக அப்படியே எழுதிடுங்க, அவ்வளோதான். புக்கில் இருக்கா அதே தான். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ். Types of clocks based on display. Analog clocks, digital clocks based on display. Analog clocks, it looks like a classic clock. It has three hands to show. Okay. Hour's hand, it is short and thick. It shows hour. Minute's hand, it is a... Minute's hand, it is long and thin. It shows minute. Second handler, it is long and very thin, it shows second. It makes one rotation in 1 minute and 60 rotation in 1 hour. Analog clocks can be driven either mechanically or electronically. Digital clocks. A digital clock displays the time directly. It shows the time in numerals or other symbols. It may have 12 hours or 24 hours display. Recent clocks are showing day, month, year, temperature, etc. Digital clocks are often called as electronic clocks. Different types of clocks based on working mechanism. Quartz clock. These clocks are activated by electronic oscillations which are controlled by quartz crystal. Next, again point. The frequency of a vibrating crystal is very precise. So the quartz clock is more accurate than the mechanical clock. Third question, these clocks have an accuracy of 1 second in every 109 seconds. Second point, second division, like quartz clock, the atomic clock. These clocks are making use of periodic vibrations occurring within the atom. These clocks have an accuracy of 1 second in every 1013 seconds. Third point, atomic clocks are used in global positioning system, that is GPS, global navigation satellite system, GLONASS. Higher order thinking question. Your friend was absent yesterday. You are inquiring about his absence. He told he was affected by a fever of 100 degrees Celsius and went to hospital for treatment. Is it possible of 100 degree fever? If it is wrong, try to make him to understand his mistake. Okay, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து நேற்று லீவ் போட்டாங்க. இப்போது ஏன் லீவ் போட்டேன்னு கேட்டால், எனக்கு 100 டிகிரி செல்சியஸ்க்கு ஃபீவர் இருந்துச்சு, அதான் லீவு, ஹாஸ்பிட்டல் போனேன் நான். ஆனால் 100 டிகிரிங்கிறது கண்டிப்பாக பாசிபிள் இல்லை, அது ஃபாரன்ஹீட்டில் தான் இருக்கும். ஏன்னா 100 டிகிரிங்கிறது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டருக்கு சமம், கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பாடி தாங்காதது. ஸோ அதனால் நம்ம என்ன ஆன்சர் எழுதுறோன்னா, நோ, இட் இஸ் நாட் பாசிபிள் ஆஃப் 100 டிகிரி செல்சியஸ் ஃபீவர். The normal temperature of human body is between 98.4 degree Fahrenheit and 98.6 degree Fahrenheit. So he should say that he was affected by a fever of 100 degree Fahrenheit and it is not 100 degree Celsius. Okay, avladhaan ella questions over. Ella questions potto in the lesson avladhaan over. Okay friends, hope it was useful. Thank you.